Hi friends, welcome to our channel. In the video, we will see how to make set dosa. We will see how to make normal idli dosa. We will see arisi, ulundu, vendayam idhilayum sekaporam. ஆனால் உளுந்தோட அளவை கம்மி பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஈக்குவலாக அவல் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். போகா அவல் சேர்த்து அரைச்சி இதை நம்ம இந்த மாவை ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அண்ட் அளவு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இது அரை கிலோ இட்லி அரிசி, 75 கிராம் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் நல்லா கழுவிட்டு நான் வந்து இதை சோக் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 4 மணி நேரம் நான் வந்து சோக் பண்ண போகிறேன். இது ஒரு 75 கிராம் அவல் போகா இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு 100 கிராம் தயிரில் ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா அதை நீர் மோராக்கி அதில் வந்து இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த மோரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும், தேவையில்லை. அந்த ஊறின அவலை மட்டும்தான் நம்ம மாவு கூட சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். மாவு நல்லா பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோங்க அவல், நல்ல மோரில் ஊறின அவலை அது கூட சேர்த்து போட்டு நல்லா ஃபைன் தோசை மாவு பேட்ஸ் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அவலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அரைச்சா போதும். ஆல்ரெடி அவல் ஊறியிருக்கு. ஒரு 5 நிமிஷம் அரைச்ச உடனே நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அந்த உப்பை போட்டு நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி ஒரு மினிமம் ஒரு 8 மணி நேரம் இது நல்லா வந்து புளிக்க வச்சுக்கோங்க. புளிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த செட் தோசை பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.